हलो फ्रेंड्स वेलकम टू रेवा किचन इनकी नम्बर रेवा किचन पाकपो और अमान विसान वांग वीडियो नागर और अगे इंडल पातम अभी உங்களுக்கு நான் ஒவ்வொரு வீடியோவா அப்லோட் பண்றேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எங்க ஊர்ல மாரியம்மன் காளியம்மன் கோவில்களுக்கு வருடாபிஷேகம் விழா நடக்கிறதுனால நாங்க சுமார் 30 பேர் ஒரு குழுவா சேர்ந்து ஒரு வேன்ல கொல்லிமலை சுற்றுலா போனோம் கொல்லிமலையில் இருக்கிற ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியில தீர்த்தம் கொண்டு வந்து சாமிக்கு செலுத்தணும் இப்போ நம்ம ஊர்ல இருக்கிற தெய்வங்களை எல்லாம் வழிபட்டுட்டு நம்ம கொல்லிமலைக்கு சுற்றுலா கிளம்பலாம் எப்பவுமே ஒரு இடத்துக்கு கிளம்பறோம் அப்படினா அருகில் உள்ள தெய்வங்களை வழிபட்டு செல்வது சிறப்பானது வாங்க கொல்லிமலைக்கு போகலாம் நாங்க இரவு நேரம் 11 மணிக்கு மேல தான் கிளம்பணும் வழிநெடுக புறவழி சாலைகள்ல போனதனால வாகனங்கள் அதிகமாக போகல கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஆகிருச்சு நாங்க கொல்லிமலை அடிவாரம் வர்றதுக்கு அடிவாரத்துல இருக்கிற செக் போஸ்ட்ல வாகன சோதனையை முடிச்சிட்டு கொல்லிமலை அடிவாரத்தோட முதல் பகுதியான மூங்கில் காட்டை கடந்தாச்சு இங்க தான் கொல்லிமலையோட எல்லை ஆரம்பம் இதற்கு மேல 70 கொண்டை ஊசி வளைவுகள் தாண்டி போனா தான் கொல்லிமலையை நாம அடைய முடியும் கொல்லிமலை ஒரு சிறிய ஊர் மாதிரி தான் தெரியுது இப்போ படத்துல பார்க்கிறது இரவு நேரத்துல மேகமூட்டம் பாருங்க பனித்துளிகள் எப்படி விழுகுது அப்படிங்கறதை இப்போ நேரா சரியா 3:30 மணி இது ஒரு அருமையான காட்சியை நான் நினைக்கிறேன் உண்மையிலேயே கொல்லிமலை சுற்றுலா வந்தது ஒரு நல்ல விஷயமா நான் நினைக்கிறேன் அப்படியே நம்ம காலை 5:30 மணி அளவுல கொல்லிமலைக்கு வந்தாச்சு இங்க முதல் பகுதி அரப்பளீஸ்வரர் சுவாமி திருக்கோயில் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி இன்னும் விடியல 5 மணி 5:30 மணி தான் ஆயிருந்தது பொழுது விடிஞ்சிருச்சு எல்லாரும் காலையில और कप काफी சாப்பிட்டு ஃப்ரெஷ் ஆகிக்கலாம் அடுத்து நம்ம சிறியவர்களுக்கு 20 ரூபாய் பெரியவங்களுக்கு 30 ரூபாய் கட்டணம் கொடுத்து ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியை தான் குளிக்க பார்க்க ரசிக்க போறோம் மேலே இருந்து சுமார் 1200 படிகள் கீழே இறங்கி போய் தான் நம்ம ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியை பார்த்து ரசிக்க முடியும் இயற்கை காட்சிகளை பாருங்க நான் வந்து ஆகாய கங்கை போய் குளிச்சு தீர்த்தம் எடுத்ததை அடுத்த வீடியோவுல போடுறேன் இப்போ இந்த மலை பகுதிகளை பாருங்க உண்மையிலேயே பார்க்க வேண்டிய இடங்களில் ஒன்று இந்த கொல்லிமலை அதிகமான உயரம் இல்ல அதே சமயத்துல குளிர்ச்சியும் கிடையாது காலை நேரம் மட்டும் தான் குளிர்ச்சியா இருந்தது விடிந்ததுக்கு பின்னாடி அதுவும் தெரியல பாருங்க ஆகாய கங்கை எப்படி நீர் கொட்டுது அப்படினா இந்த ஆகாய கங்கைக்கு போறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல பதிவு பண்றேன் நீங்க நம்மளுடைய ரேவாஸ் கிச்சனுக்கு புதியதா பார்க்கறீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த கொல்லிமலை வீடியோக்களை தொடர்ந்து பாருங்க Thank you.